தமிழ் ட்ரேடர் யூடியூப் வியூவர் அனைவருக்கும் வணக்கம் நான் டேனியல் பேசுகிறேன் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிஃப்டியுடைய இன்டெக்ஸ் சார்ட் அனாலிசிஸ் பண்ண போகிறோம் நிஃப்டியோட இன்டெக்ஸ் உடைய மூவ்மெண்ட் இந்த வாரம் எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பிரைஸ் ஆக்ஷன் வியூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் கொடுத்துருக்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சேனல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுடைய டூலில் டிரா பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக லைக் பண்ண ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் சார்ட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நெஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஃப்ரைடேவும் சரி இன்னைக்கும் சரி நல்ல ஒரு மார்க்கெட்டில் ஒரு பெரிய சேலிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகிருக்குது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நெஃப்டி முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா நெஃப்டி வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது ஸோ இந்த அப் வந்து இந்த இடத்துல முடி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த இடத்துல அப் ட்ரெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு இதுதான் ஆல் டைம் ஹை இதுக்கப்புறம் இந்த இந்த லைனை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு சேலிங் ப்ரெஷர் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது ஸோ சேல்ஸ் வந்து இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ எங்கேருந்து ஒரு அப்ட்ரெண்ட் நடந்துச்சு அப்படினு நம்ம பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் நடந்துச்சு இந்த கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மார்க்கெட்டில் நல்ல ஒரு அப்டன் நடந்தது தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து எடுத்து பிரேக் ஆச்சு ப்ரேக் ஆனதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் மேலே போனது மேலே போனதுக்கப்புறம் நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து ஃப்ரைடேவும் பார்க்க முடிஞ்சது இன்றைக்கும் பா பார்க்க முடிஞ்சது ஸோ இதுக்கு அடுத்து நம்ம இது லோயர் டைம் ஃப்ரம் போய் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஹவர்லியில் வந்து பார்த்திங்கன்னா நெஃப்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நெஃப்டி வந்து மேஜராக இங்கேருந்து ஒரு அப்ட்ரெண்ட் நடக்கும்போது இதில் ரெண்டு தடவை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சு ஸோ பிரேக் பண்ணதுனால இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ சப்போர்ட்டாக மாறிடும் ஸோ அப்போ இந்த இடத்துல இது வந்து சப்போர்ட் செவன்டீன் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோருங்கிறது ஒரு மேஜரான சப்போர்ட்டு ஓகே ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக சப்போர்ட் எடுக்கும் அதனால தான் மார்க்கெட் இன்றைக்கி அந்த பாயிண்டில் ஓப்பன் பண்ண உடனே ஃபாஸ்ட்டாக ஒரு பையிங் நடந்தது ஃபாஸ்ட்டாக ஒரு பையிங்கும் இங்கேருந்து மார்க்கெட்டில் ஒரு பையிங்கும் நடந்துச்சு ஸோ பையிங் நடந்ததுக்கு அப்புறம் திரும்ப மார்க்கெட்டில் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு பையிங்க்கு அப்புறம் திரும்ப மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தடவை சப்போர்ட் பையிங் நடந்து மார்க்கெட் மேலே போச்சு மேலே போனதுக்கப்புறம் இதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு ஸோ திரும்ப கீழே இறங்கி இதில் ஒரு சப்போர்ட் இருந்தது ஸோ இந்த சப்போர்ட் செக் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் இந்த சப்போர்ட்டுக்கும் நீங்கள் இந்த ஒன் மினிட்ல பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக தெரியும் இதுல வந்து ஒரு சப்போர்ட் ஒரு தடவை மார்க்கெட் மேலே போனதுக்கு அப்புறம் இதுலேயும் ஒரு தடவை சப்போர்ட் எடுத்துருக்குது ஸோ அப்போ இங்க ஒரு தடவை சப்போர்ட் எடுத்துச்சு திரும்பவும் ஒரு தடவை இங்கே சப்போர்ட் எடுத்துருக்குது கிட்டத்தட்ட மூணு தடவை சப்போர்ட் எடுத்து ஃபஸ்ட்டோட செகண்ட் பையிங் பிரஷர் குறைஞ்சிச்சு தேர்ட் பையிங் ப்ரெஷர் இல்லாமல் மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக இங்கே ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆச்சு இங்க ஒரு அப் ட்ரெண்ட் கரெக்ஷன் அந்த கரெக்ஷன்ஸில் பையிங் ப்ரெஷர் இல்லாம தான் மார்க்கெட் கீழ் நோக்கி இறங்குனது ஸோ அப்போ ஒரு ட்ரெண்டுக்கு அப்புறம் மார்க்கெட் ஹை வந்து பார்த்தீங்கன்னா சேலிங் ப்ரெஷர் வந்து இருக்குது பையிங் ப்ரெஷர் இல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு மூமெண்டமில் தெளிவாக தெரியுது ஓகே அப்போ நாளைக்கு மூமெண்டம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முக்கிய முக்கியமான சப்போர்ட்ஸ் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இம்பார்ட்டண்டான சப்போர்ட் வந்து அந்த செவன்டீன் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோருங்கிறது மேஜரான சப்போர்ட்டு ஸோ இந்த சப்போர்ட்டை இப்போ பிரேக் பண்ணிச்சு ஸோ பிரேக் பண்ணதுனால இதுக்கு அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு அடுத்த சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதை நம்ம ஹவர்லியில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு அடுத்த சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுதான் அடுத்த சப்போர்ட் ஸோ இதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக சப்போர்ட் எடுக்கணும் ஸோ இதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ இந்தக்கி செவன்டீன் தௌசண்ட் டூ எயிட்டியில் கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் எடுக்கணும் ஸோ ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் வந்து செவன்டீன் தௌசண்ட் டூ செவன்டீன் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோருக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா எடுத்து மார்க்கெட்டில் திரும்ப மேல் நோக்கி இங்கேருந்து திரும்ப இந்த ஹையை போய் கண்டிப்பாக டச் பண்ணும் எப்போ 17,424 தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோருக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஒருவேளை செவன்டீன் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி அதுக்கு கீழே ஓப்பன் ஆகி மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சினா அடுத்த டார்கெட்டான செவன்டீன் தௌசண்ட் டூ எயிட்டி நோக்கி இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் மேஜரான சப்போர்ட் இருக்குது சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் மேலே போகும் ஸோ வந்து நீங்கள் வந்து முதல்ல நாளைக்கு நாளைக்கான பிளான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல இதுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா இதுக்கு மேலே ஃபோர்டீன் தௌ செவன்டீன் தௌசண்ட் ஃபோர் மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வந்து பையிங் ப்ரெஷர் இருக்குது இந்த இடத்துல ஒரு ஓப்பன் ஆகுது பையிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா இதில் ஒரு கரெக்ஷன்ஸ் நடக்கும் இந்த கரெக்ஷன்ஸில் பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் மார்க்கெட் மேல் நோக்கி போகும் ஒருவேளை இந்த கரெக்ஷன்ஸில் பையிங் ப்ரெஷர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப மார்க்கெட்டில் பையிங் ப்ரெஷர் இல்லைனா கண்டிப்பாக திரும்ப மார்க்கெட் கீழ் நோக்கி இறங்கும் ஸோ மேல் நோக்கி போகணும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் மட்டும் செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் மட்டும் பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் இல்லை அப்படின்னா பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஃபோர் செவன்டீன் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோரை பிரேக் அடுத்த டார்கெட் இது கீழ் நோக்கி இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே அப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் நெஃப்டி இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அப்போ எவ்வளோ தூரத்து வரைக்கும் கீழ் நோக்கி இறங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டெய்லி டைம் ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் இங்கே ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருக்கு இந்த சப்போர்ட்டையும் ஒரு வேலை செவன்டீன் தௌசண்ட் டூ எயிட்டி சிக்ஸையும் டெய்லி டைம் ஃப்ரேமில் நாளைக்கே ஒரு வேலை பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்துருச்சுன்னா அடுத்த மேஜரான சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இருக்குது அடுத்த சப்போர்ட் ஒரு ஃபாஸ்ட்டாக இந்த கேண்டில்லாம் ஒரு ரொம்ப பெரியவே ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டமாக இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது பெரிய பெரிய பேரிஷ் கேண்டிலாக பார்க்க முடியும் இந்த இடத்துல அதனால் கண்டிப்பாக முதல்ல இங்கே சப்போர்ட் எடுக்கும் நாளைக்கு மார்க்கெட் ஒரு ஓப்பனிங் வச்சு தான் டிசைட் பண்ண முடியும் ஓப்பனிங் வந்து ஒரு இந்த செவன்டீன் தௌசண்ட் இப்போ இங்க இந்த ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணியிருக்கோம்ல அவர்ல அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா கரெக்ட் இங்கே நோட் பண்ணிக்கலாம் செவன்டீன் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோருக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகும் ஒருவேளை இன்னைக்கான லோ வந்து பிரேக் பண்ணிச்சுனா கண்டிப்பாக செவன்டீன் தௌசண்ட் டூ எயிட்டி சிக்ஸ் வரைக்கும் வரும் இங்கே இறங்குனதுக்கப்புறம் கண்டிப்பாக சப்போர்ட் எடுக்கலாம் ஒருவேளை இங்கேயும் சப்போர்ட் எடுக்காம டெய்லி டைம் ஃப்ரேமில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நாளை நாலு கழிச்சிலிருந்து மார்க்கெட் ஃபால் வந்து கொஞ்சம் பெரிய ஃபாலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இடத்துல மோஸ்ட்லி சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இங்கேருந்து இருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் மேலே போகும் மேலே போச்சுன்னா எதுக்கப்புறம் பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கணும் செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் ஃபாஸ்ட் பையிங் இருக்கும் இல்லைன்னா அது வரைக்கும் பெரிய மூமெண்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிஃப்டியில் இல்லை ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ